பாத்தீங்களா கலக்கல் குட்டிஸ் ப்ரோக்ராம்ல நிறைய விஷயத்தை நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா. சூப்பரா பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, மெமரி வர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஆளை ரொம்ப தூரத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். பார்க்க தயாரா உங்களுக்கு? நீங்களா ரெடியா? ஃப்ராகி, ஃப்ராகி யாராவது டிஸ்டர்ப் பண்றதே? என்ன சொல்லி கொடுக்கிறது எனக்கு தெரியல. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? வரும்போது கை தட்டுற அளவுக்கு நீ ஏதாவது பண்ண நாங்க கை தட்டுவோம். கை தட்டினதான் நான் வருவேன். சரி வா. முன்னாடி ஒரு பையன் குறுகுறுன்னு வாய் இருக்கு பாரு. சரி ஃப்ராகி, கலக்கல் குட்டிஸ்ல நிறைய பாட்டு கத்துக்கிட்டாங்க. நிஜமான மெமரி வர்ஸ் கத்துக்கிட்டாங்க. நான் என்ன நினைச்சேன்னா நீயும் இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுப்பன்றதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். நானுமா? ஆமா. என்னது? முன்னாடி ஒண்ணுமே இல்லையே. எதுமே இல்லன்றத சொல்லுங்க. எங்க போச்சுன்னு கேக்குறேன். வரஞ்சதெல்லாம் இல்ல, போயிடுச்சு எல்லாம். கிளம்பி வீட்டுக்கு போயிடுச்சு. கிளம்பி வீட்டுக்கு போயிடுச்சு. பசங்களா, இவனுக்கு இவனை வச்சு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன். வெறும் பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டு சுனாமியில அடிச்சு போச்சு, காணாம போயிடுச்சுன்னு சொல்றான். ராகி, நீ வரையலன்னா வரையலன்னு சொல்லு. ஆனா எங்க பிள்ளைங்க அருமையா வரையறாங்க, அருமையா எழுதுறாங்க. அவங்க சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறது எல்லாம் கத்துக்கிறாங்க. தெரியுமா? நிஜமா சொல்றீங்க? நிஜமா. நீ ஆக்டிவிட்டி பண்ண சொன்னா கத்துற, மறைஞ்சது பார்த்தா வெறும் பேப்பர் குடுக்கற. ராகி, நீ ஏதாவது ஒண்ணு சொல்லணும். நான் சொல்றேனே, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல வரையறாங்க படிக்கிறாங்களா சொல்றீங்கல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் இருங்க யோசித்து சொல்றேன். எல்லா பசங்களும் போன் நோண்டிட்டு இருக்காங்க, போன் பாத்துட்டு இருக்காங்க. என்ன நீ என்ன பாக்குற? உன் காலை காணோம், வெளியில வருது. வெளியில உன் கால்? ஓகே ஓகே. இல்ல இல்ல, நான் ஸ்டைலா உட்கார்ந்து இருந்தேன். படிங்க. சூப்பர் ஃபிராகி, நல்ல விஷயம் சொல்லிருக்கீ. அப்படியே வெறும் பேப்பர் எடுத்துட்டு வந்தாலும் எல்லா விஷயத்தையும் இங்க வச்சிருக்க ஃபிராகி நீ. ஆமாண்ணே. என்ன தேடுற கீழ? இல்ல, நான் வெச்சது எங்க இருக்கா இல்லையான்னு பாருங்க. இல்ல இல்ல, அது உள்ள இருக்கு. தொடாதண்ணே. ஓ, தொடக்கு என்ன ஆகும்? மேக்கப் கலஞ்சிர போதே. மேக்கப் அடப்போமே. சரி பிள்ளைங்களா, ஃபிராகி சூப்பரா ஒரு விஷயம் சொல்லிருக்கான். போன் கொஞ்ச நேரம் தான் என்ன பண்ணணும்? டெய்லி பார்க்கவே கூடாதுண்ணே. பார்க்கவே கூடாது. புரோகிராம்க்கு வேணா பாத்துக்கங்க. புரோகிராம்க்கு வேணா பாத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் எடுத்து பத்திரமா அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணுவீங்க? கொடுத்துருங்க. டெய்லி என்ன பண்ணணுமோ
டெய்லி ஒரு தடவை பைபிள் படிக்கணும், ரெண்டு தடவை படிச்சா ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பன் புக்ஸ் கம்பல்சரி என்ன பண்ணணும், நீங்க டெய்லி சொல்லி கொடுத்து படிக்கணும். ஃப்ராகி என்னமோ நினைச்ச உடனே சூப்பரா சொல்லிட்டே. என்ன நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்படியா? என்னமோ நினைக்கிறாங்க. ஆனா நான் என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால நான் செம்ம பெஸ்ட் தெரியுமா எல்லாருக்கும். அப்படியா? உன் கூட யார்? நான் தான் இருக்கேன். ஐயோ என்னதான் சொல்றான் பசங்களா, என்னதான் பெஸ்ட்ன்னு சொல்றாங்க. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. இருப்பாரு எல்லாருக்குமே என்ன பண்ண மாட்டோம், போய் சொல்ல மாட்டோம், திருட மாட்டோம், கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆண்டவருடைய பிள்ளையா நம்ம இருப்போம், பைபிள் படிப்போம், ஸ்கூல் புக்ஸ் படிப்போம், பெரியவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம், கீழ்படிவோம். ஃப்ராகி நிறைய சூப்பரான விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டதா ஃப்ராகி? நீ வார வாரம் சொல்லி தரீங்க எல்லாமே, நாங்களா கேக்குறோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மையாவே சொல்லணும்னா நாங்க நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றதே இல்ல. அச்சோ, அப்படியா? பிள்ளைங்களா யாரும் ஃபாலோ பண்றது இல்லையா இங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம்? ஆமா சொல்லுவாங்க பாருங்க. ஆமான்னு சொல்றாங்களா? எனக்கு தெரியல, மேபி உங்க மனசு உள்ள சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ராகி. ஆனா மனசு உள்ள இருக்கிறதெல்லாம் புட்டு புட்டு வைக்கிற ஃப்ராகி நீ. இல்லண்ணா, ஏசப்பாவும் எவ்வளவு பாசமா அக்கறையா சொல்றாரு, நீங்க எவ்வளவு பாசமா சொல்றீங்க. கீழ் படிக்கணும், சண்டை போடக்கூடாது, அப்புறம் படிக்கணும், பைபிள் வாசிக்கலாம் சொல்றீங்க. எல்லாத்துக்கும் இப்படி இப்படி தலையாட்டிடுறாங்க, ஆனா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃப்ராகி, இன்னைக்கு நாங்க பாட்டே அதான் கேட்டோம், ஹோல்ட் ஆன் டு ஜீசஸ், இயேசுவை பற்றிக்கொள். இப்ப நீ உன்ன கேட்டா இயேசு உன் கூடவே தான் இருக்கிறாருன்னு நீ வேற சொல்லிருக்க இப்போ. ஆமாண்ணே, என் கூட இருக்கிறதுனாலதான் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன், கவலைப்படுவேன், ஆனா சில நேரத்துல செம்ம ஹாப்பி ஆயிடுவேன். என்னென்ன காரியங்கள் அவருடைய பிள்ளைகள் பண்ணுவாங்க, நாங்க ரொம்ப நம்புறோம். இனிமேல் நானும் போய் சொல்ல போறேன், கூட ஒருத்தர் இருக்காரு, அவர் பெஸ்டானவர். இன்னொரு கூட பிடிச்சிருந்தது நினைவிலிருந்து வெளியே போவாதபடி ஒரு நன்றி நிஜமாவே.
இருக்கவே இவ்வளோ நாள் எங்க கூட நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு நாங்கள் தெரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் இன்னிலேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், நாங்கள் உங்களையே சார்ந்து இருக்க போகிறோம், உங்களையே பிடிச்சிக்க போகிறோம், நீங்களே எங்க கூடவே இருங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும். நாங்கள் நல்லா படிப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா பைபிள் வாசிப்போம், ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வருவோம், நல்ல பேர் எடுப்போம் ஏசப்பா. நீங்கள் எங்கள் கூட இருங்க, எங்கள் அண்ணன் கூட இருங்க, எங்கள் அக்கா கூட இருங்க, எங்கள் அம்மா கூட இருங்க, எங்கள் அப்பா கூட, எல்லாரும் கூட நீங்கள் இருங்க ஏசப்பா, என் கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். சூப்பர் ஃப்ராகி, நம்ம இப்போ இவங்க கிட்ட பை சொல்லி கிளம்பிடலாம். இன்னொரு ப்ரோக்ராம்ல இவங்களை வந்து நம்ம சந்திக்க போறோம். நீ நிறைய இதே மாதிரி விஷயங்கள், பெஸ்டான விஷயங்கள் பெஸ்டானவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து எங்களுக்கு எல்லாம் நீ கொடுக்குற. கண்டிப்பா. ஓகேவா? சரி, எல்லாருக்கும் ஒரு பை சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாருக்கும் பை. பை பை. டைம் வேஸ்ட் பண்ணாம பைபிள் படிங்க, நல்லா படிங்க, சரியா? சரி, பை பை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வர்ஷிப் பார்த்தோம், அதோட மெமரி வாஸ் கூட கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பப்பட் சொல்ல ஃப்ராகி வந்து நம்மளுக்கு ஸ்டோரிலாம் சொன்னான். இதே போல் உங்களுக்கு சூப்பரான நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். பாய்.